ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை பார்த்து வருகிறோம். இந்த சேனல்ல குறிப்பா எந்த கதையை பற்றி பேசாம, இந்த ஜோதிடம் என்பது ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்ல வந்திருக்குது, அதை ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற தேடுதலுக்குள்ள உள்ள போன ஜோதிடர்கள், அந்த தேடி வந்த விஷயங்கள் ஏதோ ஒரு அமான விஷயமாக, ஏதோ இந்த ஏழு கடலை கடந்து ஏழு மலையை கடந்து உள்ள போய் ஒரு பாட்டிலுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு கிளி இருக்கும், அந்த கிளி ஏதாச்சும் ஒன்று பேசுகிறப்ப அந்த ரகசியம் உடையும் அப்படின்றது மாதிரி ஒரு 15-20 பூதங்கள் அதை காப்பாற்றுறது மாதிரி இந்த ஒரு கதையை சொல்லி இந்த ஜோசியம் அப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஜோதிடம் என்பது புரிதல் சார்ந்த கலை, புரிஞ்சுக்கணும். இது கணிதங்களாக, கணிதங்களுடன் சேர்ந்து அறிவியல் ரீதியாக, அறிவு என்பது தெரிந்து கொள்வதுதான் அறிவு. அறிவை பற்றிய இயல் அறிவியல், அறிந்த ஒன்றை பற்றிய கணிதங்கள், அறிந்த ஒன்றை பற்றிய தகவல்கள், அறிந்த ஒன்றை பற்றிய தரவுகள் சேர்ந்தது அறிவியல். அதுபோல் இந்த ஜோதிடம் என்பது பல தரவுகளை சேர்த்த ஒரு கலை. இந்த ஜோசியத்தை வெறுமனே ஏதோ ஒரு சம்திங் ஒன்றுமே இல்லாதது, ஏதோ ஒரு கணிதம் பண்ணி ஏதோ ஒன்று செஞ்சு விருதியை மாற்றிட முடியும் அப்படின்ற அமைப்பும் இல்லை. இதுக்குள்ள ரொம்ப டீப்பா ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு. பிரம்ம ரகசியத்தை அறிந்தவர் எவரும் இல்லர் அப்படின்றதனுடைய அந்த தாத்பரியம், ஒருவேளை அது யாருக்கும் அதை காட்டி கொடுக்காது, ஒருவேளை அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது அவங்கள்ட்ட கைப்பற்ற முடியாம நழுவி நழுவி வெவ்வேறு சிந்தனைகளை கொடுத்து ஓடிக்கிட்டே இருக்கு. அதனுடைய விளையாட்டு தனியா தான் இருக்கு. சரி, நம்ம இப்ப எல்லா பிரச்சனையும் ஜெனட்டிக்கா வருதுங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு நான் பொறுப்பாக இல்லை. ஆனால் எனது விதி, எனது பிறப்பு என்பது இங்கு ஏதோ சம்திங்கை செயல்படுத்துறதுக்காகத்தான் நான் வரேன். அந்த செயல்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு தேவைப்படுகிறது இந்த ஆத்மாவுக்குன்னு சொல்கிற நம்பிக்கை, அந்த வந்து எல்லாமே நம்பிக்கை. ஆத்மானா நமக்கு என்னன்னு தெரியாது. அந்த ஆத்மா, அந்த சோல் அப்படிங்கிறது இங்கே இயங்குவதற்கு ஏதோ ஒரு கருவியை பயன்படுத்தி கொண்டிருக்க, அந்த கருவி தான் அந்த உடம்பு. அப்போ இந்த கருவி இயற்கையாகவே ஒரு வடிவமைப்பில் இருக்கணும். இப்போ உதாரணமாக சைக்கிளுக்கு காத்தடிக்கிற அந்த நிப்பிள் பார்த்தீங்கன்னா சின்ன ஓட்டை இருக்கும், ஒரு அந்த மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய வடிவமைப்பு வேற. அதே பைக்கினுடைய காத்தடிக்கிற அந்த நிப்பிள் மவுத் அப்படிங்கிற வடிவமைப்பு வேற. ஆனால் ரெண்டுமே காற்றை தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு, அதனுடைய டிசைனே வேற. ஆனால் ரெண்டுமே காற்றை ஃபில் பண்ணுறது அப்படின்றது போல, அதுக்கு தேவையான விஷயத்தை அதனுடைய வடிவமைப்பும், இதற்கு தேவையான விஷயத்தை இதனுடைய வடிவமைப்பும் செய்வது போல, இந்த உடலுக்கு, இந்த உயிருக்கு தேவையான ஏதோ ஒரு சம்திங் விஷயத்தை இந்த ஆன்மா அனுபவிப்பதற்காக அதுக்குன்னு ஒரு உபக்கருவியாக அல்லது கருவியாக இந்த உடலை வந்து எடுத்துக்குது. இந்த உடல் சில குறிப்பிட்ட அமைப்பில் தான் இருக்கிற மாதிரி அது செலக்ட் பண்ணிக்குது. இப்போ நீங்கள் ஒரு சைக்கிளுக்கு பம்புக்கு சைக்கிளுக்கு காத்தடிக்கணும்னா சைக்கிள் பம்பு, அந்த பம்புக்கு காத்தடிக்கிறதுக்கு ஒரு நிப்பிள் இருக்குது, அதை பொருத்தி தான் நீங்கள் பம்பில் காத்தடிக்க முடியும். அதே பம்ப்லேயே ரெண்டாவது ஓட்டை கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கும், அது வந்து பைக்குக்கு காருக்கு பயன்படுத்தலாம். அப்போ எதை எதற்கு பயன்படுத்தணுன்ற ஒரு நாலேஜ் இருக்கு இல்லைங்களா, அதுபோல் இந்த ஆத்மாவுக்கும் ஒரு நாலேஜ் இருக்குது. அது என்ன செய்யுது, இந்த உடல் இதுக்கு தான் பயன்படும், இந்த உடல் இதுக்கு தான் பயன்படும், இந்த உடல் இதுக்கு தான் பயன்படும். அப்போ நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள், ஒரு நாலு பாடி நம்மளுக்கு இருக்குது வீட்டில், என்னுடைய உயிரை நான் எதுக்குள்ளே வேணாலும் செயல்படுத்திக்கலான்றப்ப நம்ம எந்தெந்த வேலைக்கு போகிறப்ப எந்தெந்த பாடியில் போகணும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா. அதுபோல் இந்த ஆத்மாவும் ஒரு ஐடியாவோடு வருது, வந்து இந்த உடம்பை எடுத்தால், இந்த குடும்பத்தில் பிறந்தால், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த ஜாதக இந்த உடம்போட வரும், இந்த இரத்த விஷயங்கள் தான் உடம்போட வரும். அப்போ இந்த உடம்பு இதெல்லாம் அனுபவிக்கணும்னா இப்படி ஒரு குடும்பத்தில் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய கணக்குங்க. அப்படி கூட்டி 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 கணக்கு போட்டால் ஒரு 100,000 பக்கம், 200,000 பக்கம் ஒரு நோட் அடிச்சு, அந்த நோட்டில்
ஃபஸ்ட்டு பக்கம் ஆரம்பித்த கணக்கு ஈக்குவேஷன் பண்ணி அப்படியே கால்குலேட் பண்ணி ஒவ்வொன்று அடுத்த ஸ்டெப் போயிட்டு ஒரு 15-20 லட்சம் பக்கத்தில் அந்த கணிதத்தினுடைய விடை முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கணிதம் எவ்வளோ லூப் லூப்பாக போகும். அப்படி ஒரு கணிதம் தான் நமது ஆன்மா இந்த உடலை எடுப்பதற்காக போட்ட கணிதம். அப்போ இந்த உடம்பு இந்த இடத்துல பிறந்து இந்த வாழ்க்கையில் வந்து இந்த ஊரில் பிறந்து இவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்து இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்து இவங்களுக்கு அத்தை சித்தி மாமே மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் தாத்தன் புள்ள ஃப்ரெண்டு கம்பெனி ஒர்க்கு காரு சைக்கிள் எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில். அப்போ ஒரு ஜாதகத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்றது ஜாதகத்தில் இருக்குது. உங்கள் ஊர் பேர் என்னன்னு ஜாதகத்தில் இருக்குது. உங்கள் சித்தப்பா பேர் பெரியப்பா பேர் இது வந்து நிறைய பேருக்கு சிரிப்பாக தோணலாம். என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய இது. என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் சித்தப்பா பேர். நிறைய பேருக்கு சொன்ன உடனே ஒரு பேர் சொல்லுவேன், சார் என் வீட்டுக்கார பேர் அதுதான் சார்ன்றாங்க இல்லைங்களா. அப்போ எல்லாமே ஜாதகத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு ஜாதி சொல்லியிருக்கிறேன். எடுத்த உடனே ஒரு 4 வேளை சொல்லுவேன், 4 வேளையும் அவங்க மாமா சித்தப்பா பெரியப்பா இவர் பார்த்துருப்பார். இப்போ இதெல்லாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்குன்னா ஒரு ஆத்மா ஒரு உடலை எடுக்கும் பொழுது இதெல்லாம் ப்ராப்பராக டிசைன் ஆகிருக்கும். அப்போ இந்த ஆத்மா வந்து அழகாக வந்து கோர்த்து குந்த ஜீனோட இந்த உடலோட இந்த உடலை கருவியாக பயன்படுத்தி இங்கே எதையோ அனுபவிக்க வருது அப்படின்னு புரிஞ்சுங்க. இங்கே வந்து ஒரு எக்ஸாம் எழுத வருது. அந்த எக்ஸாமில் அந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு அந்த ஹால் டிக்கெட்டு அந்த லெட்டர் பேடு ஒரு செட்டப் கொடுப்பாங்க இல்லையா, அந்த செட்டப் மாதிரி தான் அந்த உடம்பு. அது வருது, இதெல்லாம் வாங்குது, பேப்பர் கொஸ்டின் பேப்பர் வருது, ஆன்சர் பேப்பரை வாங்குது, பேனா வச்சு எழுது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த ஆள் எக்ஸாம் முடிச்சுட்டு போயிடுறது போல் இந்த ஆன்மா வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுது. அப்போ நம்ம இந்த ஜாதகம் என்பது ஆன்மாவிற்கா உடம்புக்கா அப்படின்னா உடலுக்குத்தான். ஏன்னால் இந்த உடலை எடுத்த ஆன்மா இந்த உடலை எப்படி அனுபவிக்கப் போகிறது, இந்த அனுபவிக்கக்கூடிய உடல் இந்த ஆன்மாவிற்கு என்ன அனுபவத்தை தரப்போகிறது அப்படிங்கிறதா இந்த ஜாதகம். நிறைய பேர் போன ஜென்மம் அதுக்கு முன்னதான ஜென்மம்லாம் அதெல்லாம் கதை இல்லை. அந்த ஜென்மம் அந்த ஆன்மா பிறந்ததுக்கு எவன் ஜோசியம் ஜாதகம் எழுதுறவன், ஆன்மா எங்கே உற்பத்தி ஆச்சு எவனுக்கும் தெரியலையே. இந்த உடல் உற்பத்தி ஆகிறது, இந்த உடல் வேறு ஆன்மா வேறு. இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த ஆன்மா ஏதோ ஒரு பர்பஸுக்கு வருது, இந்த உடலினுடைய இயக்கம் அந்த பர்பஸை தான் சொல்லுது. ஆனால் அது என்ன காரணத்திற்காக வந்ததுன்னு எவனுக்கும் தெரியாது. அது வருது, ஏதோ ஒரு ப்ராசஸை பண்ணுது, அது வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுது. அப்போ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்நாள். இந்த வாழ்நாள் எப்படி ஓடப்போகிறது. ஒருத்தன் வந்து ஒரு படத்துக்கு வரான், உட்காடுறான், ஹாப்பியாக சந்தோஷமாக படத்தை பார்க்குறான், முடிச்சுட்டு டிக்கெட்டை கசக்கி தூக்கி போட்டு போயிடுறான். அதுபோல் அந்த ஆன்மா வருது போகுது. அப்போ ஒரு படத்தில் என்ன கதை இருக்குன்றதை தான் நம்ம பார்க்குறோமே தவிர அந்த ஆள் வந்தவன் என்ன விஷயத்துக்காக இங்கே வந்தான்றது யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த ஆன்மா எதற்காக இங்கே வந்தது அப்படின்றது தெரியாததால் நம்ம அந்த ஆன்மாவை பற்றி கண்டுபிடிக்க முடியாது. போன ஜென்மத்தில் என்ன நடந்துச்சுன்ற கதையெல்லாம் இங்கே இல்லை. நம்ம பார்க்கறது இந்த உடலினுடைய அனுபவம் என்ன. அப்போ இந்த உடல் எப்போ உற்பத்தி ஆச்சு, உற்பத்தி ஆனதை தவிர நம்ம கர்ப்பப்பையில் உற்பத்தி ஆகிறோம். கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு வெளியே வரணுன்ற எண்ணம் இல்லை, வெளியே உலகம் இருக்கான்னே தெரியாது. இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம்ல, அங்கே எங்கே போக போகிறோம் நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது. ஒருவேளை செத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியலாம், ஆனால் இதுக்கு இப்போ தெரியாது. அதுபோல் உள்ளே இருக்க கரு, ஒரு தாயினுடைய வயிற்றில் இருந்த கரு உள்ளே இருக்கும் பொழுது வெளியே ஒரு உலகம் இருக்குன்னே தெரியாது அதுக்கு. அப்போ அது என்றாவது ஒரு நாள் காலை வச்சு புஷ் பண்ணி வெளியே தள்ளுது இல்லைங்களா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், அதற்கு வெளியே ஏதோ ஒரு உலகம் இருக்கிறது, அங்கே நாம் செல்ல வேண்டும் என்ற சமிக்கை. சமிக்கைனா என்னங்க, சிக்னல் வந்துருச்சு, மெசேஜ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மெசேஜ் வந்தது தான் உயிர் லக்னம், அதுதான் லக்னம். நம்மளுக்கு பிறந்ததுக்கு அப்புறமா உட்காந்து கதை எழுதுவான், ஜாதகம் எழுதுவான், பிறந்ததுக்கு அப்புறமா வர்றது லக்னம் இல்லை. அந்த குழந்தை பிறந்து அது 10 நிமிஷம் கழித்து அழுகிறது தான் லக்னம்னு ஒருத்தன் எழுதுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த குழந்தைக்கு உந்தி தள்ளி வெளியே செல்ல வேண்டும், வெளியே ஒரு உலகம் இருக்கிறதுன்ற ஒரு ஐடியா வந்ததே எதனால, இந்த சிந்தனை வந்தது, அந்த சிந்தனை வந்த நேரம் தான் லக்னம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ எல்லாமே வழி வழியாக வருகிறது, இந்த உடலோடு சேர்ந்து வருகிறது. அப்போ இந்த உடல் எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னு கண்டுபிடிக்க தான் இந்த ஜோசியம். சரி, நீங்கள் எல்லாத்தையுமே சார் ஒரு ஜாதகத்தோட லிங்க் பண்ணி பேச மாட்டீங்க, தொடர்ந்து அப்பா ஜாதகம் அம்மா ஜாதகம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் ஆமாம் அப்படித்தான். அப்போ ஒருத்தனுக்கு ஒரு ஜாதகத்தை மட்டும் பார்த்து அதுக்கு பலன் சொல்கிறது ஜோசிக்காரனோட வேலை இல்லை. இப்போ நான் ஒரு ஜாதகத்தை கொடுக்குறீங்க, இவங்க அப்பா ஜாதகத்தில் என்ன இருக்கும், இவங்க அம்மா ஜாதகத்தில் என்ன இருக்கும், இவங்க பாட்டா ஜாதகத்தில் என்ன இருக்கும், தாத்தா பாட்டி எல்லா ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு சொல்லணும், இவங்க பிள்ளைகளோட ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு இருக்குது,
இவங்க அக்கா தங்கச்சி ஜாதத்தில் என்ன இருக்கும், என்ன கிரக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அப்போ எல்லாமே லூப் லூப்பாக தானே வருது. இவன் மட்டும் நான் தனி தீவிலையாக போய் வாழ்கிறான், இவனும் இதே குடும்பத்துக்குள்ளே தான் வாழ்கிறான். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே ஒரே ரூமுக்குள்ளே படுத்து தூங்கி சாப்பிட்டு உண்டு மயங்கி கழித்து வாழ்கிறவங்க. அப்போ எல்லா ஜாதத்துலேயும் ஒரு ஒற்றுமை இருக்கணும் இல்லையா. அந்த ஒற்றுமை என்ன, கேபி சிஸ்டம் சொல்லிட்டு நான் ரெண்டு குழந்தைக்கு ஐடியா கண்டுபிடிக்கிற, ரெண்டு குழந்தைக்கு மாற்றம் கண்டுபிடிக்கணும் சொல்லி கதை கதையாக எழுதி விட்டு, நீங்கள் உங்களுக்கு வந்து காலில் மச்சம் இருக்கா, இல்லை சார் தலையில் மச்சம் இருக்கு, அப்போ விடு ஒரு ரெண்டு செகண்ட் தள்ளி போடு பாருங்கள் தலையில் மச்சம் வந்துருச்சு பாருங்கள் அப்படின்னு, சார் தலையில் மச்சம் வந்து சார் நான் திருமண வாழ்க்கை ஏழாம் பாவம் வந்து நல்லா இருக்கே சார் திருமண வாழ்க்கைலாம், அப்போ விடு மூணு நிமிஷத்தை கம்மி பண்ணு போடு பாரு ரூலிங் பிளானட் இப்படி வந்துருச்சு பாருன்னு சொல்கிற கதை இல்லை. உப நட்சத்திரம் உபவாதி நட்சத்திரன்ற கதையெல்லாம் இங்கே இங்கே ஜோசியத்தை நம்ம வந்து மக்களை ஏமாற்றலாம், ஜாதகத்தை ஏமாற்ற முடியாது. சரி, நம்ம சப்ஜெக்ட்ல வந்தெல்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க வந்த விஷயம் சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஒரு ஜாதகத்தில் நான் படத்தை போடுறேன் பாருங்க. இந்த படத்தில் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு ராசியில் புதன் இருக்கு. சரி, இப்படி ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க சார் அப்படின்னா என்ன பிரச்சனைனா, இவருக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கு. ஸ்கின் டிசீஸ் இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் ஸ்கின் டிசீஸ் இருக்கு, இது மேட்டர் இல்லை, இது சிம்பிள். அப்போ ஸ்கின் டிசீஸ்க்கு என்ன இருக்குன்னு சொல்லி போட்டு ஆறாம் பாவத்தோட போட்டு மூணாம் அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கார், மூணாம் அதிபதி ஆறில் தொடர்பு கொண்டா, எட்டில் தொடர்பு கொண்டு, பன்னெண்டில் தொடர்பு கொண்டு கதையெல்லாம் கிடையாது. திறக்கிறோம், நாலு மூலையில் புதன் இருக்கா, ஸ்கின் டிசீஸ் தூக்கி போட்டுருங்க ஜாதகத்தை, அவ்வளோதான். சரி, இதுக்கு அடுத்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். இவங்க தாத்தா ஜாதகத்தில் அல்லது இவங்க அப்பா ஜாதகத்தில் அல்லது இவங்க பிள்ளை ஜாதகத்தில் எப்படி இருக்கும் கிட்டத்த பாருங்க. மேசம் சிம்மம் துலாம் கும்பம் இந்த ராசிகளில் சூரியன் இருந்தால், அடுத்து பாருங்க கும்பம் விருச்சகம் மகரம் கடகம் இந்த ராசிகளில் சந்திரன் இருந்தால், அடுத்து இந்த கட்டத்தை பாருங்க மீனம் மேசம் ரிஷபம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த கட்டத்தில் சுக்கிரன் இருந்தால், அடுத்து இந்த கட்டத்தை பாருங்க மேசம் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ராசியில் செவ்வாய் இருந்தால், அடுத்து இந்த கட்டத்தை பாருங்க நாலு மூலையில் மீனம் கன்னி மிதுனம் தனுசு மகரம் மற்றும் கடகம் இந்த ராசியில் குரு இருந்தால், அடுத்து இந்த கட்டத்தை பாருங்க மேசம் துலாம் சிம்மம் கடகம் மகரம் கும்பம் இந்த ஆறு கிரகங்களினுடைய ஸ்டேட்டஸை பார்த்துக்குங்க. நான் சொன்ன விஷயங்களை எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட்டில் குறிப்பெடுத்துக்கிட்டு, அல்லது நீங்கள் பார்க்குறப்பயே இந்த சூரியனுக்கு சொன்னேன், சந்திரனுக்கு சொன்னேன், செவ்வாய்க்கு சொன்னேன், சுக்கரனுக்கு சொன்னேன், இது மூலம் ஆறு கிரகங்களுக்கு சொன்னேன். இதில் ஏதாவது ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்து அதோட புதன் சேர்ந்திருந்தால், நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா, இந்த ஆறு கிரகங்கள் எங்கே இருந்தால் ஒரு ஸ்டேட்டஸ் சொன்னேன் இந்தந்த கட்டங்கள் இருக்கா பாருங்கன்னு. நீங்கள் பார்க்குறப்பே இது என்னோடய ஜாதத்தில் இருக்குன்ற ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா. அப்படி ஐடியா வரும்போது அதை லாக் பண்ணிக்கிட்டு அந்த அந்த கட்டத்தில் புதன் இருக்கான்னு பாருங்கள். சரி, இப்போ இதை எங்கே கொண்டு போய் லூக் பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த நாலு மூலையில் புதன் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த நாலு மூலையில் புதன் இருந்தவனுடைய அப்பாவோ பிள்ளைக்கோ இந்த மாதிரி ஜாதகம் இருக்கும். எந்த மாதிரி ஜாதகம், இந்த ஆறு கிரகங்கள் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆறு கிரகங்கள் ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கட்டங்களில் அந்த ஆறு கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட இந்த புதன் போய் சேர்ந்தால்தான் அவனுக்கு தான் இவன் பிள்ளையாக பிறப்பான். அப்போ அவனுக்கும் தோல் நோய், இவனுக்கும் தோல் நோய், இவனுடைய அப்பனுக்கும் இப்படி தான் அந்த நாலு மூலையில் புதன் வந்து நிற்கும். அப்போ இந்த புதன் இவனுக்கு நாலு மூலையில் நின்று இவனுடைய பிள்ளைக்கு இந்த மாதிரி பிரிஞ்ச கிரகங்களோடு போய் சேர்ந்து நின்று அவனுடைய பிள்ளைக்கு நாலு மூலையில் போய் நின்று, அப்போ புதன் நாலு மூலையில் நிற்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி கிரகங்களோட, அதாவது வந்து நான் சொன்ன ஸ்டேட்டஸில் இருக்க கிரகங்களோட போய் நின்றுக்கும், அடுத்த ஜென்ரேஷனில் அந்த நாலு மூலையில் போய் நின்றுக்கும். அப்போ என்னென்னா அந்த புதன் அழகாக விளாண்டுக்கிட்டே வரும். இதுதான் ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஸ்கின் டிசீஸ். இதை எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாது, எந்த ஸ்கின் டிசீஸும் சரியே ஆகாது. ஒரு மருந்தை கொடுத்து வேறு வேறு நோய்களாக மாற்றி கன்வெர்ட் பண்ணிட்டு வரலாமே தவிர ஸ்கின் டிசீஸ் குணமாகாது. காரணம் என்னென்னா, இது ஜெனட்டிக் உள்ளே இருக்குது. ஒன்று நீங்கள் அடைச்சிங்கன்னா இன்னொரு பக்கம் பிடிக்கும். ஒரு பெரிய பைப்பில் தண்ணி வந்துகிட்டு இருக்குது ப்ரெஷராக, அதை நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஓட்ட போட்டு பிடிங்கிக்குன்ற மாதிரி காலில் அரிப்பு வரும். நீங்கள் அதுக்கு ஆயின்மெண்ட் போட்டிங்கன்னா இடுப்பில் அரிப்பு வரும். இடுப்பில் ஆயின்மெண்ட் தலைக்கு பின்னால் அரிப்பு வரும். நைட்டெல்லாம் டரட்டு டரட்டுன்னு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான். இவங்க தாத்தனும் அதே வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார், இவங்க அப்பாவும் அதே வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார், இவனும் அதே வேலை தான் செய்கிறான். இந்த டிசீஸ் எந்த இடத்துல வரணும் அப்படின்ற சில ரூல்ஸுகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்னால் பார்க்கலாம். ஆனால் இந்த தோல் நோய் என்பது பூர்வீகமாக வந்து கொண்டே இருக்கும், இதை சரி பண்ணவே முடியாது. காலில் அரிப்பு வரும்,
அப்போ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இது என்ன ரூட்டில் வரும், ஒரு மனிதனுக்குள்ள எப்படி இந்த ஸ்கின் டிசீஸ் போகிறது அப்படின்றத பார்க்குறோம். சரி சார், இது வந்து சார் நீங்கள் என்னமோ கதையெல்லாம் விட்றீங்களே சார், ஸ்கின் டிசீஸ் வந்து அலர்ஜினால வரும் சார், இன்ஃபெக்ஷனால வரும் சார், ரத்தத்தில் ஏதாச்சும் கசடுகள் இருந்தால் வரும் சார், கத்திரிக்காய் சாப்பிட்டா வரும் சார், முருங்கைக்காய் சாப்பிட்டா வரும் சார், கருவாடு சாப்பிட்டா வரும் சார் இப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு பையனை கூப்பிட்டு போய் ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ளே அடைச்சி அவனை சுற்றி ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய சானிடைசர் ஏர் கொடுத்து ஃபுல்லாக ஓட்டு பக்கா கிளீனிங்காக கொடுத்து அவனுடைய ஃபுட்டில் எந்த ஒரு கிருமிகளும் உள்ளே போகாமல் பார்த்துக்கிட்டு அலர்ஜிக்கான அடையாளமே இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை அமைச்சு அவனுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது போல் அரிக்கக்கூடிய இந்த பயறு வகைகளை கொடுக்காம நிறுத்தி எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள், அவன் நைட்டு டரண்டு டரண்டு சொரிஞ்சு விட்டுருப்பான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இந்த அரிப்பு அவனுடைய இரத்தத்தில் இல்லை, அவனுடைய உயிர் ஆற்றலுக்குள்ளேயே இருக்கு, அவனுடைய உயிர்த்தன்மைக்குள்ளேயே அந்த அரிப்பு இருக்கு. அது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, இங்கே மருந்து போட்டு என்ன பிரயோஜனம், 1000 வருஷத்துக்கு முன்னாலே இவனுடைய தாத்தனுடைய தாத்தன் வந்து அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பான். சரி, இப்படி இது எப்படி ஆரம்பிச்சு எப்படி சரி பண்ணலாம், சிம்பிளாக சரி பண்ணலாம், ஆனால் இது வந்து ஒரு க்யூர் பண்ண முடியாது. நான் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன், இது எதனால உங்களுக்குள்ளே வரும், என்ன மாதிரி விஷயத்துக்குள்ளே வரும் அப்படின்னா, அதீத காம உணர்வால் வரும். அதன் பிறகு அதீதமாக தண்ணி குடிக்கிறதால வரும். இந்த ரெண்டு விஷயத்தினால தான் இந்த விஷயம் உள்ளே புகுறது உங்களுக்குள்ள. என்னடா அது புது கதையாக இருக்குன்னா, இல்லை உண்மை தான். இது யார் யாருக்கு வரும் அப்படின்னா, சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் பாருங்கள், இந்த 6 கட்டத்தில் இருந்து அடுத்து சந்திரன் இந்த 4 கட்டத்தில் இருக்குது. இது மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் இருக்கும், ரெண்டு பேர் இருக்கிற குடும்பம்னா ரெண்டு பேருக்குமே வந்து அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இது மாறி மாறி இருக்கும். இப்படி இருந்தால் சுய இன்பம் அல்லது கலவியில் அடிக்கடி ஈடுபடுறது, உடல் உறவில் அடிக்கடி ஈடுபடுறது மூலமாக இந்த ஸ்கின் டிசீஸ் வரும். அதற்கு அடுத்தபடியாக நிறைய தண்ணி குடிக்கிறதால வரும், நிறைய பேர் காலில் எஞ்சி தண்ணி குடிப்பாங்க அதனால வரும். இதனால தானே வருது, அப்புறத்துக்கு நீ அதை சொன்னேன்னு கேட்கக்கூடாது, அந்த ரீசன்னால தான் நீங்கள் இதையே செய்வீங்க. அப்போ நீங்கள் தண்ணி குடிக்கிறத நிறுத்திட்டு கலவியில் ஈடுபடுறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸ்லேருந்து நீங்கள் டோட்டலாக ரெக்கவராகி வந்துடலாம். அதன் பிறகு இந்த விஷயங்கள் வருவதற்கான லூப் நீங்கள் தேடி போனீங்கன்னா, உங்கள் தாத்தா அவங்களுடைய அப்பா எல்லாருமே வந்து அவங்க சகோதரிகளோட சேரக்கூடிய அவங்க சகோதரிகளுக்கு சேரக்கூடிய சொத்துக்களை ஆட்டையை போட்டிருப்பாங்க, கொடுக்காம அந்த சகோதரிகளை நடுத்தரவில் விட்டுருப்பாங்க, அந்த சகோதரிகளை சாபக்கேடாக மாற்றிருப்பாங்க, அந்த சகோதரிகள் நீலியும் கண்ணீருமாக வாழக்கூடிய அமைப்பை இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரியாக புரிஞ்சுக்குங்க, சகோதரிகள் மகள் இதுபோல் பெண்களுக்கு எங்கேயாச்சும் புள்ளி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஜெனட்டிக்கில் இருக்கக்கூடிய பசங்களுடைய தோளில் வாழ்க்கை பிரபஞ்சம் ஃபுல்லாக புள்ளி வச்சு விட்ருணும், சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேற யாருக்கு வரும் அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் டிஃப்ரெண்ட்டாக நடத்துகிறாங்க இல்லைங்களா, அப்போ பெண்கள் அப்படிங்கிறதுக்கான எல்லா உரிமைகளையும் கொடுப்பது, பெண்களுக்கான மதிப்புகளை கொடுப்பது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் வராது, உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வராது. ஆனால் உங்கள் வீட்டில் செய்ய மாட்டீங்க, உங்கள் தாத்தாவும் சரி அவங்களுடைய தாத்தாவும் சரி பெண்ணுக்கு எதையுமே கொடுக்காம அனுபவிச்சு பெண்களை வந்து ஒரு மாதிரி வச்சு அவங்கள அடிப்பைப்படுத்தி அனுபவிச்சு இதெல்லாம் செய்கிறது மூலமாக இந்த ஸ்கின் டிசீஸ் லூப் லூப்பாக வரும். அப்போ நீங்கள் அதை நிறுத்தணும்னா முதல்ல தண்ணி குடிக்கிறத குறைங்க, தவிச்சா குடிங்க, கலவி இன்பத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி மகள் மருமகள் இது மாதிரி பெண்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க, அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பிரித்து கொடுத்துருங்க. இந்த புதன் இந்த அமைப்பில் இருந்து உங்களுக்கு பூர்வீகத்திலேருந்து சொத்து வந்திருந்தா அரிப்பு வரும், பூர்வீகத்திலேருந்து வாங்கின காசை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அரிப்பு வரும். இதென்ன புது கதையாக இருக்குன்னா யோசிக்காதீங்க, இதுதான் உண்மை. நான் சொன்ன அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும் போய் பாருங்கள். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, தானம் தர்மம் நான் சொல்கிறது அப்பையும் அப்படி தான். இந்த தானம் தர்மத்தில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, பெண்களுக்கு தானம் தர்மம், எந்த பெண்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்கள் பெண் குழந்தைகளுக்கே வந்து நீங்கள் ஒழுங்காக எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கல, எந்த ஒரு பங்கும் கொடுக்கல, எந்த ஒரு அவங்கள மனுஷியாகவே மதிக்கலை. உங்கள் தாத்தனை அதை தான் செஞ்சார், உங்கள் தாத்தனோட தாத்தனை அதை தான் செஞ்சார், கூட பிறந்த பிறப்புகளுக்கு ஃபுல்லாக ஏமாத்தி காசு பிடுங்கிட்டு வச்சுக்கிட்டாரு, உங்கள் மாமனை தான் செஞ்சார், உங்கள் சித்தப்பனை தான் செஞ்சார், எல்லாமே அதை செஞ்சாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி ஸ்கின்னு நல்லாயிருக்கும், இது ஸ்கின்னை மட்டும் கை வைக்காது, உங்கள் குடும்பத்தில் பூர்வீக சொத்தில் கை வைக்கும், உங்களுடைய காதல் வாழ்க்கையில் கை வைக்கும், உங்களுடைய கல்வியை கை வைக்கும், உங்கள் மகளுடைய வாழ்க்கையை கெடுக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, பயந்து பதட்டமெல்லாம் படுத்தவே இல்லை, நல்லது பண்ணுங்கள், மனசார நல்லது பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்திலே நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள், அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, நிறைய நல்லது பண்ணுங்கள் சமூகத்துக்கு, பெண் குழந்தைகளுக்கு நல்லது பண்ணுங்கள், நிறைய பேருக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு நல்லது பண்ணுங்க, பறவைகளுக்கு நல்லது பண்ணுங்க,
இதெல்லாம் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து மூன்று வகையான டிசார்டர்ஸ். இதில் உடல், உள்ளம், உயிர். உடல் நோய், உள்ள நோய், உயிர் நோய்னு இருக்குது. அப்போ நோய் என்பது மருந்து கொடுத்தா சரி பண்ணுறது, பிணி என்பது மருந்தால் கூட சரியாகாதது. பிணி என்பது மருந்தால் சரியானாலும் மீண்டும் வரும். உதாரணமாக உடல் பிணி, உடல் நோய் என்பது கேன்சரு, டயபெட்டிஸு, தலைவலி, அது இதுன்னு நீங்கள் சொல்லலாம், சரிங்களா? இந்த நோய்க்கு மருந்து கொடுத்தா என்ன ஆகும்? ஓகே, சரியாயி. பசி என்பது உடல் பிணி, உடலுக்கு தேவையான பிணி அது. அப்போ நீங்கள் சாப்பிட்டோடனே அந்த அந்த பிணி என்ன ஆகுது? சரியாயிடுது அப்பா அப்படின்னு ஒரு ஒரு பிரைட் வருது ஃபேஸில். மூணு மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுது? திருப்பியும் பிணி ஆரம்பிக்குது. அப்போ அதற்கு மருந்து கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் வருவது பிணி. மருந்து கொடுத்தால் ஓரளவுக்கு சரியாயிடுது நோய். அப்போ உடல் பிணி, உடல் நோய் என்பது இந்த நம்ம அனுபவிக்கிற நோய். உடல் பிணி என்பது பசி, தாகம் போன்றது. உள்ள பிணி அப்படிங்கிறது, உள்ள நோய் என்பது நம்ம நம்ம சம்பாத்தியத்துக்கான வரக்கூடிய கஷ்டம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள நோய், மனநோய். உள்ள பிணி என்பது காமம், குரோதம், கோபம். இதில் வந்து யாராலையும் சரி பண்ண முடியாது. கோபம் வந்தால் டென்ஷனை அடித்து உடச்சோன்னே அந்த அந்த பிரச்சனை சரியாயிரும். திருப்பி என்ன ஆகும்? வரும். அப்போ திருப்பி திருப்பி மருந்து கொடுத்தாலும் வரும். உயிர் நோய் என்பது இந்த மாதிரி நோய்கள், உயிரை போக்குவதற்காக வந்த நோய். ஆனால் உயிர் பிணி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த உயிர் பிணி தான் வந்து நம்ம பிறவி பெருங்கடலை அறுப்பது. திருப்பி திருப்பி உயிர் எடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இந்த விஷயம், இந்த விஷயம் ஜோசியத்தில் கிடையாது. எல்லா பேரும் ஏதோ பெருசாக மோட்சம் அடைவாய் அது இதுன்னு சொல்லுவாங்க, இது கிடையாது. நம்ம இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள போகலாம், உள்ளம், உடல், இந்த ரெண்டும் தான். உயிர் என்பது இங்கே ஜோசியத்துக்குள்ளே வராது. ஏன் அப்படின்னா, இந்த உயிர் ப்ராசஸ் என்பது இந்த உடல் சம்பந்தப்பட்டது கிடையாது. இந்த உடல் என்பது ஒரே கருவி மட்டும்தான். அப்போ இந்த கருவியை பற்றி மட்டுமே பார்க்குறோம் ஜோசியத்தில். உள்ளே இருக்கக்கூடிய ஆளை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த இந்த வீடியோ நீளமாக போனாலும் கூட பரவாயில்ல, ஒரு சின்ன விஷயம் கொடுத்துட்றேன். ஒரு பள்ளி ஒரு பல்பை சுற்றி இருக்கக்கூடிய ஈக்களை பிடிச்சி திங்கிது, ஒரு வண்டுகளை பிடிச்சி திங்கிது. அதுபோல் நம்ம இந்த உலகத்தில் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த பள்ளி என்ன செஞ்சுச்சுன்னா, ஓரமாக உட்காந்து இந்த கரண்ட் எப்படி எரியுது, இந்த பல்ப் எப்படி எரியுது, இந்த பல்ப் எத்தனை வாட்ஸ் பல்ப், இதற்கு கரண்ட் எந்த இடத்துலேருந்து வருது, அப்போ அந்த மின் சாதன உற்பத்திகள் எங்கே நடக்குது, அப்போ இது வந்து அனல் மின் நிலையமா அணு மின் நிலையத்துலேருந்து வருதா அப்படின்ற சிந்தனை பண்ணுமா பள்ளி? பண்ண முடியாது. அதோடைய வேலை பள்ளியோடைய வேலை அங்கே இருக்க பூச்சிகளை பிடிச்சி திங்கிற அளவுக்கு தான் அதனுடைய அறிவு. பல்ப் ஆஃப் பண்ணால் ஓடி போய் பொந்துக்குள்ளே ஒழிஞ்சுக்கும். அதுபோல் நமது இந்த உடலினுடைய அறிவு, இந்த இடத்துல என்ன கிடைக்கும், பொண்டாடி கிடைக்குமா, புள்ள கிடைக்குமா, பா அது கிடைக்குமா, இது கிடைக்குமான்னு தேடுறது அளவுக்கு தான் நம்மளுக்கு புத்தி இருக்கே தவிர, இந்த ஆன்மா எதற்காக உள்ளே வந்தது என்று கண்டுபிடிக்கக்கூடிய புத்தி நமக்கு டீஃபால்ட்டாக இல்லை. அதற்கு கிரியேட் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு வேணும். அதற்கான வழிமுறைகள் சிலருக்கு மட்டுமே இறைவன் கொடுக்குறான். அதற்காக தான் இறைவனை கதின்னு அடையாது, சரணாகதி அடையணும். நீங்கள் வந்து கார் வேணும், பைக் வேணும்னு சொல்லிட்டு நல்லா டிப்டாப்பாக போயிட்டு கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டா இறைவன் உங்களுக்கு உங்களுக்கு எதையுமே கொடுக்க மாட்டார். நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவன்ட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா கிடைக்கும். அதனால் வந்து இந்த வழிபாடு பரிகாரன்றதெல்லாம் சும்மா டுபாக்கூர். கடவுளை நினைத்து போனால் அங்கே கடவுள்கிட்ட நீ எதுவுமே வேண்டக்கூடாது. எல்லாம் உனக்கு தெரியும்டா, எனக்கு என்னடா தெரியும்னு சொல்லி காலில் விழுந்து அப்படியே கிடந்துடணும், எந்திரிக்கக்கூடாது. அந்த மாதிரி பக்தி நம்மளுக்கு வராது. அப்போ செய்கிறது பக்தியும் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் நண்பர்களே. எல்லாமே ஜெனட்டிக்காக வர்றது தான், எல்லாமே. ஒரு ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருந்தால் அவன் அப்பன் ஜாதத்தில் அந்த அமைப்பு இருக்கும், அந்த பையன் ஜாதத்தில் அமைப்பு இருக்கும், அவங்க தாத்தா ஜாதத்தில் அந்த அமைப்பு இருக்கும். இந்த பிள்ளைக்கு பிறக்கக்கூடிய அஞ்சாவது தலைமுறையில் ஒரு நோட்டில் எழுதி கொடுத்துடலாம், இந்த பையனுடைய பேரன் சொறிவான், அரிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துடலாம். அந்தளவுக்கு ஜோசியம் பெர்ஃபெக்டாக அடிக்க முடியும். தொடர்ந்து பேசலாம், நிறைய சப்ஜெக்ட் இருக்குது பேசுகிறதுக்கு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941 2206